வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். 130 மில்லியன் பவுண்டுகள் உணவு திட்டம், லண்டன் மேயர் அறிவிப்பு. அடுத்த கல்வியாண்டில் ஆரம்ப பாடசாலை மாணவர்களுக்கு 130 மில்லியன் பவுண்டுகள் மதிப்பிலான இலவச பாடசாலை உணவு வழங்கும் திட்டத்தை ஆரம்பிப்பதாக லண்டன் மேயர் சாதிகான் அறிவித்துள்ளார். 2023 மற்றும் 2024 கல்வியாண்டில் தலைநகரில் உள்ள 270,000 மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஒரே நேரத்தில் நிதி உதவியாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக மேயர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் 34,000 விமானங்கள் ரத்து. ஜெர்மனி லுப்தான்சா இந்த கோடை சீசனில் திட்டமிடப்பட்ட சுமார் 34,000 விமானங்களை ரத்து செய்ய திட்டமிட்டுள்ளது. 2023 கோடைக்கால அட்டவணையை ஏற்கனவே அங்கீகரித்துள்ளது. இருப்பினும் பணியாளர் பற்றாக்குறை மற்றும் பிற சிக்கல்கள் காரணமாக விமானங்கள் குறைக்கப்பட்டுள்ளதாக நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. சுவிஸில் ஓய்வு பெறும் வயது எல்லை அதிகரிப்பு. சுவிஸ் சில சந்தர்ப்பங்களில் ஓய்வு பெறும் வயதை 70 உயர்த்துவதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளதாக அறிவித்துள்ளது. ஃபெடரல் கவுன்சில் எம்பி ரூத் ஹாம்பெல்லின் பிரேரணையினை ஏற்றுக்கொண்டுள்ளார். எனவே 21 வயதில் தனது வாழ்க்கையை தொடங்கி ஒருவர் 65 வயதில் ஓய்வு பெறலாம் எனவும், அதே நேரத்தில் 26 வயதில் வேலை செய்ய தொடங்கிய ஒருவர் 70 வயது வரை வேலையில் தொடர்வார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனில் ரயில் பாதைகளை மீண்டும் கட்டியெழுப்ப பிரித்தானியா ஆதரவு. உக்ரைனில் ரஷ்ய தாக்குதலால் பாதிக்கப்பட்ட ரயில் பாதைகளை மீண்டும் கட்டியெழுப்ப பிரித்தானியா ஆதரவு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் குண்டுவீச்சு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட ரயில் பாதைகளை மீண்டும் கட்டியெழுப்பப்பட உள்ளன. 10 மில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள பொருள் மற்றும் ரயில் உபகரணங்களை வழங்குவதாக பிரித்தானிய அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. ஸ்பெயின் விமான நிலையங்களுக்கு படையெடுத்துள்ள மில்லியன் கணக்கான பயணிகள். ஜனவரி மாதத்தில் மொத்தம் 5.2 மில்லியன் பயணிகள் ஸ்பெயின் விமான நிலையங்களை அடைந்ததாக சுற்றுலா அமைச்சகம் வெளிப்படுத்தியுள்ளது. இது COVID-19 தொற்று நோய் உலகை தாக்குவதற்கு முன்பு 2020 பதிவு செய்யப்பட்ட 98% அளவை குறிப்பதாகவும், இது ஜனவரி 91% எட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவை அழிக்க மேற்குலகம் தயாராக இல்லை, அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு. ரஷ்யாவால் ஒருபோதும் உக்ரைனை வீழ்த்த முடியாது என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியுள்ளார். அமெரிக்காவோ அல்லது ஐரோப்பிய நாடுகளோ ரஷ்யாவை கட்டுப்படுத்தவோ அல்லது அழிக்கவோ நினைக்கவில்லை. புட்டின் கூறியபடி ரஷ்யாவை தாக்கும் திட்டம் எதுவும் மேற்கத்திய நாடுகளிடம் இல்லை. ஆனால் ரஷ்யாவால் ஒருபோதும் உக்ரைனை வீழ்த்த முடியாது எனவும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சவால் விடுத்துள்ளார். பிரான்ஸ் பணவீக்கத்தை எதிர்கொள்ள நேரிடும், ஜனாதிபதி எச்சரிக்கை. பிரான்ஸ் அடுத்து வரும் காலங்களில் பெரும் பணவீக்கத்தை சந்திக்க நேரும் என்று ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரான்ஸ் மக்கள் மிகப்பெரிய பணவீக்கமான காலத்தை எதிர்கொள்ள உள்ளனர். இருப்பினும் சவால்களை எதிர்கொள்வோம் என்றும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உக்ரைன் குடிமக்களுக்கு தற்காலிக பாதுகாப்புகளை வழங்கியுள்ள போர்த்துக்கல். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பின் தொடக்கத்திலிருந்து உக்ரைன் குடிமக்களுக்கு மொத்தம் 58,043 தற்காலிக பாதுகாப்புகளை போர்த்துக்கல் வழங்கியுள்ளது. வெளிநாட்டு மற்றும் எல்லை சேவை வழங்கிய புள்ளி விவரங்கள் இந்த தகவலை வெளிப்படுத்தியுள்ளன. 33,900 தற்காலிக பாதுகாப்புகள் பெண்களுக்கும், 24,143 ஆண்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ரகசிய திட்டம் அரசு ரகசியங்களை கசியவிட்ட டென்மார்க். டென்மார்க்கில் 2016 மற்றும் 2019 இடையில் பதவி வகித்த பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்க உளவுத்துறையுடன் இணைந்து டென்மார்க்கின் அரசு ரகசியங்களை கசியவிட்டதாக நேற்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். டென்மார்க் உளவுத்துறை அதிகாரிகள் இது தொடர்பில் குற்றப்பத்திரிகையினை முன்வைத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.